ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறேங்கன்னா, சீனு அச்பி எழுதிய ஹீரோ ஆஃப் காட் அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி பார்க்க போகிறோங்க. இதோட டைப் என்ன அப்படின்னா நாவல். இது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னா 1964 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த புக்கு வந்து எந்த புக்கை ஃபாலோ பண்ணி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் ஃபால் அஃப்ராட் அதோட தீமை பேஸ் பண்ணி இந்த புக்கு வந்திருக்கு. அதாவது இந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாவல் எதை சென்டர் பண்ணி போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீசுலு அவரை வந்து மெயின் கேரக்டராக வச்சு போயிருக்கோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சீப் பிரிஸ்ட்டு. ஸோ அவர் எங்கே சர்வ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிகோபோ அப்படின்ற ஒரு வில்லேஜில் வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருப்பார். அங்கே வந்து என்னென்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனிசேஷன் வர ஆரம்பிக்கும். அந்த நைஜீரியா கண்ட்ரியில் வந்து காலனிசேஷன் வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்குது அப்படின்றத இதோட ஃபுல் சுச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த நாவல் வந்து பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா அமெரிக்கன் ரைட்டர்ஸ் வந்து இந்த நாவல் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய ரைட்டிங் எழுத ஆரம்பித்தாங்க. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்டர் ரூல், அதாவது என்னென்னா மறைமுகமான ஆட்சி வந்து யார் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த காலனைசேஷன் மூலமாக வந்து செஞ்சாங்க. அதை தான் இந்த நாவல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. வாங்க ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்த்துக்கலாம். ஈஸ்லு இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேட்டர், அதாவது ஹேர் ஆஃப் காட் அவர் வந்து மோட்டிவேட்டரே அவர் தான். அதே மாதிரி சீஃப் பிரிஸ்ட்டும் அவர் தான். இவர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுலு அப்படின்னு வந்து சொல்லலாம். காடோட ரூல்ஸை வந்து இவர் மதிச்சுட்டு இருப்பார். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து நவாகா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்லுவோட நிமிஸ். அதே மாதிரி இவங்க ஆல்வேஸ் எப்பயுமே வந்து ஈஸ்லு வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் டிகே விண்டர் பாட்டம். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டு ஸ்கூல் பிரிட்டிஷ் மிலிட்ரி கேம்ப்பை தான் வந்து இது அப்படி சொல்கிறாங்க. அந்த கேம்ப் இங்கே இருந்துட்டுருக்கோம் அந்த ஸ்டோரியில். நெக்ஸ்ட் வந்து ஹுபிகா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ்லுவோட சன்னு, அதாவது வந்து இர்ரெஸ்பான்சிபிள் மேன், ரொம்ப யங் மேன், ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஃபைனலாக இவர் வந்து டெத் ஆயிடுவார். ஹொடக்ஸி. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங்கஸ்டு சன் ஆஃப் ஈஸ்லு. நெக்ஸ்ட் கேரக்டர் ஹிடாகோ. இவங்க யார் அப்படின்னா, ஒரு நோபல் மேன். அதே மாதிரி இவங்க வந்து அவங்களோட ஒய்ஃபையும் குழந்தையும் வந்து ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மோசஸ். இவங்க யார் அப்படின்னா, ஃபஸ்ட் கிறிஸ்டியன் ஆஃப் உசோரு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி எங்கே செட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1913 வந்து பிரிட்டிஷ் நைஜீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இக்போ அப்படின்ற ஒரு வில்லேஜில் வந்து இந்த ஸ்டோரி பூரா செட் ஆகிருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்லு வந்து சீஃப், அதாவது என்ன, சீஃப் பிரிஸ்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 6 கிராமங்கள் இருக்குது. அந்த இடத்துல எல்லா கிராமத்துக்குமே வந்து ஈஸ்லுவும் அதே மாதிரி உசுரு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க பிரிஸ்டாக. ஸோ சேம் அப்படி போயிட்டுருக்கும்போது ஈஸ்லு உமரவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு எதிராக ஃபைட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எகனஸ்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பக்கத்து வில்லேஜான ஓக்பெரி அப்படின்ற ஒரு வில்லேஜுக்கு எகனஸ்டாக இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. சரி, இந்த பிரச்சனைலாம் முடிட்டோம் அப்படின்ற தீர்மானத்துக்கு அந்த ஒத்துமைக்கு வந்து போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல டிகே விண்டர் பாட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் பிரிட்டிஷ் காலனி இருக்கு இல்லையா மிலிட்ரி, அதை வந்து உள்ளே கொண்டு வராங்க. அதை உள்ளே கொண்டு வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடையே வந்து இன்னும் பெரிய விரிசல் ஏற்படுது. அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் வந்து மிஷினரியை வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஜான் தலைமையில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுமரு வந்து அதை உள்ளே கொண்டு வரதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. அது வந்ததுமே நைஜீரியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நைஜீரியா வந்து டெல்டா கிராம பகுதியிலிருந்து பாரம்பரியமாக வந்து கதைகள் எல்லாமே பாடப்பட்டு வருது. அது எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களோட மத நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுன்றதுக்காக, கிறிஸ்டினோட மத நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக, இவங்களோட மத நம்பிக்கை, இவங்களோட கதைகள், அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி யூஸ்லு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விண்டர் பாட்டம் வந்து ஆர்டர் போட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, பிரிட்டிஷ் காலனைசேஷன். சேம் அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் அங்கே இருந்தால் நிறையா பிரச்சனை ஏற்படும் அப்படின்றதுனால அவரை வெளியே போக சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதை வந்து மறுத்துடுறாரு. ஸோ அதனால் வந்து உஸ்லு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் அடிச்சிடுறாங்க. ஹுமரு பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு
எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் சைலண்டாக இருக்காங்க. அறுவடை காலம் வந்துருச்சு. சேம் அறுவடை பண்ணுறதுக்கு யாருமே என்ன பண்ணல அப்படின்னு நியூ யார்க் ஃபீஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ஃபீஸ்ட்டில் கூட யாருமே என்ன பண்ணலன்னா அந்த அறுவடையை ஆரம்பிக்கல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழு வந்து விடுதலை பண்ணால் தான் நாங்கள் வந்து அறுவடையை ஆரம்பிப்போங்க அப்படின்ற ஒரு அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க பீப்புள். உடனே ஹூலு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பெரியவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூலுவை வந்து சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமாதானத்தை அப்புறம் மறுத்துறாரு. உடனே ஹூலு என்னன்னா தன்னைத்தானே என்ன சொல்லிக்கிறாருன்னா நான் வந்து ஒரு ஹால் ஸ்பிரிட் அண்ட் மாதிரி ஹால்ஃப் ஹியூமன் என்று வந்து அவருக்கு அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வயல்களில் அந்த டைம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே அந்த அறுவடை செய்யலதுனால அந்த அழுகை சத்தம் அதே மாதிரி எல்லாமே மக்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூலு தான் அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவரை குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து அங்கே ஜாட் குட் கவுண்ட்ரி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணுறாரு என்னென்னா ஆஃபர் டு தேங்க்ஸ், என்னென்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும் விதமாக யாரை எந்த காடை கும்பிடுறாரு அப்படின்னா கிறிஸ்டியன் காடை வந்து என்ன பண்ணுறாரு கும்பிட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அறுவடை செய்யாத பயிர்கள்லாம் இருக்குது, அது வந்து நோய்கள் தாக்கப்படலை, நாம் வந்து அதை அறுவடை செய்யலாம், அது நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அறுவடையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி வில்லேஜ் பீப்புள்ஸ் வந்து அந்த அதாவது ஹூலு மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கையை வந்து என்ன பண்ணுறாங்க இழந்துடுறாங்க. அதனால் வந்து ஹூலோட சன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹூலோட சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொபிகா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் செரிமனியில் வந்து கலந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா டெத் ஆயிடுவாங்க. அவங்க டெத் ஆனதுமே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் அனைவருமே வந்து ஹூலு வந்து தன்னுடைய நிலையை வந்து விட்டுட்டாரு, அந்த பிரிஸ்ட் என்ற அந்த உயர்வான நிலையை வந்து விட்டுட்டாரு, அதனால தான் அவருக்கு வந்து கடவுள் இந்த தண்டனை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த முடிவு வந்து நம்ம ஹூலுக்கு வந்து ரொம்ப எதிராக அமைஞ்சது. பிறகு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ தூதர் வந்து அவர் ஹொபிக்காக வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ரூமர்லாம் பரவுது. பரவி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் எல்லாம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹொபிக்கா டெத்தை வந்து ஆஃப்டர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன் எல்லாருமே வந்து எதுக்கு சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினிட்டிக்கு வந்து சேஞ்ச் ஆகிறாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த ஸ்டோரி. ஃபைனலாக அந்த ஸ்டோரியோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேரோ ஆஃப் காட், அதாவது என்னென்னா கடவுளின் வார்த்தையை வந்து யாரை தொலைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹூலோட உருவத்தை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தெய்வத்தின் அம்பாக வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூலு வந்து இருக்காரு அப்படின்றத வந்து குறிக்கும். ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் பேரை சொல்லி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே நுழைஞ்சாங்க இல்லைங்களா, சேம் அதை தான் இங்கேயும் அதை குறிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் எதுனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறேங்கன்னா சீனு ஹெச்பி எழுதிய ஹீரோ ஆஃப் காட் அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி பார்க்க போகிறேங்க. இதோட டைப் என்ன அப்படின்னா நாவல். இது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னா